வெல்கம் பேக் டு நிவாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் மிக்சர். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த ஸ்வீட் மிக்சரை எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இதுக்காக 200 கிராம் அளவுக்கு அவல் பொரி எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நீங்கள் அவல் பொரியை பொரிக்கணும். அப்போ தான் உடனே அது பொரிஞ்சு வரும். இது கலர் மாற தேவையில்லை, கொஞ்ச நேரத்துலேயே அது கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நீங்கள் போட்டதுமே எடுத்துடுங்க. காய்ந்த திராட்சை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, முந்திரி பருப்பு, 1/3 ஸ்பூன் வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், நீங்கள் வேணும்னா உடச்சக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். முந்திரி வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா கடைசியில் காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஏற்கனவே நம்ம பொரித்து வச்சுருந்த அவல் பொரியோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள், சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா டேஸ்டான ஸ்வீட் மிக்சர் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்வீட் மிக்சரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நிவாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.